அது ஒரு லட்சம் பேர் வாங்குறாங்க, அது பால் இல்லையாது, அது பால் தானே, அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க இல்லையா இல்லன்னு மறுத்து சொல்லுங்க, மறுத்து பேச சொல்லுங்க. இதை முதல்ல வந்து ஐபிஎஸ் தெரிஞ்சு சொல்லுங்க. கர்நாடக ஆளுநர் பிஜேபி அவங்களுடைய அரசு நிறுவனமா இருக்கக்கூடிய அந்த துறையை வலுப்படுத்தணும், நம்ம திரு டிகிரேட் பண்ணுன்றதுக்காண்டி அவங்க எடுக்கிற மறைமுகமான தாக்குதல் தான் இது. ஒரு உண்மைக்கு புறம்பாக அவங்க சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தன் பெற்றால் இந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த பால் வளத்தை வளர்ப்பதற்காகவும் செய்கின்ற நயவஞ்சகத்தனம் தான் இது. தமிழ்நாட்டில் சில்லறை விற்பனையில் விற்கப்படும் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டின் விலை லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு பாலுக்கும் ஜிஎஸ்டி விதித்துள்ளதால் தான் பாலின் விற்பனை விலை உயர்ந்துள்ளது என அமைச்சர் நாசர் முன்னதாக இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் அமைச்சரின் இந்த பேச்சுக்கு பதிலளித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இப்படிப்பட்ட அமைச்சர்களின் வாய்க்கோளாறினால் தான் தமிழக அரசு நிர்வாக கோளாறால் சிக்கி தவிக்கிறது. பாலுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு இருப்பது கூட தெரியாதவர்தான் திறனற்ற திமுக ஆட்சியின் பால்வளத்துறை அமைச்சர். பொறுப்பற்ற முறையில் பொய்களை சொல்லாமல் பால் விலை உயர்வை திறனற்ற திமுக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அண்ணாமலையின் பேச்சுக்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் நாசர், பாலுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி போட்டது உண்மை, டிலைட் பாலுக்கு ஜிஎஸ்டி இருக்கு என்பதை முதலில் அந்த ஐபிஎஸ் படித்த அண்ணாமலையை தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் நாசர் நமது ஏபிபி நாடு நிறுவனத்திற்கு பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார். சார் வணக்கம். இன்னைக்கு காலையில பத்திரிகையாளர் சந்திப்புல பாலுக்கு ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்க, ஆனா அப்படி இல்லைன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் உள்ளிட்ட பிஜேபியினர் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்காங்க. ஆறு வகையான பால் போடுற சார், அந்த பால் வந்து டிலைட்ன்ற பாலுக்கு போட்டிருக்காங்க சார். ஜிஎஸ்டி பாலுக்கு போட்டிருக்காங்களா? 5% போட்டிருக்காங்க சார். அல்ட்ரா ஹை ஹை டெம்பரேச்சர் பாலுக்கு வந்து 5% போட்டிருக்காங்க சார். போட்டிருக்காங்களா சார்? டிலைட் பாலுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி டிலைட் பாலுக்கு 5% போட்டிருக்காங்க. தயிருக்கும் மோருக்கும் 5% போட்டிருக்காங்க. அது இல்லாம பாலுடைய மறைமுகமா எங்களுக்கு பாருங்க, இந்த பாக்கெட் இந்த பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, 55 மைக்ரான்ல தான் நாங்க பாக்கெட் அடைக்கிறோம். அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அது மேல பிரிண்ட் ஆகுது பத்தியில ஆவில் சொல்லி சார், பிரிண்ட் ஆகுது பத்தியில அதனுடைய கலர் நாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதை கொண்டு போற வெஹிக்கிள், அது கொண்டு போற வெஹிக்கிளுடைய உப டயர்ல இருந்து அப்படி இருந்தும் மாநில தமிழக முதல்வர் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சமன்படுத்தப்பட்ட பால் அதுபடி 3% கொழுப்பு இதர சத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 8 பாத்தீங்கன்னா அவங்க ஆள்ற மாநில வந்து 51 ரூபா, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 40 ரூபா. அதே மாதிரி வந்து நிலைப்படுத்தப்பட்ட பால் அவங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து 4.5%, அதுல இதர சத்து வந்து 8, அது 56 ரூபா, நம்ம கொடுக்கறது 44 ரூபா. அதே மாதிரி கொழுப்பு சத்து, அதை இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, புல் கிரீம் மில்க் அதனுடைய இது பாத்தீங்கன்னாக்கா 6% இது வந்து இதர சத்து 9%. அதுல அது என்ன ரேட்னா அவங்களுக்கு 64 ரூபா. சார் இந்த விளக்கத்தெல்லாம் நீங்க காலையிலேயே கொடுத்துட்டீங்க, முழுமையான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ஆனா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, பிஜேபி வைக்கிற குற்றச்சாட்டு, அமைச்சருக்கு பால்ல வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ப்டட் கொடுத்துட்டாங்க, ஆனா அமைச்சருக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சு அந்த வீடியோ வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. பாலுக்கு நீங்க வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற சொல்ற அந்த வரிகளை இப்ப நீங்க இதை போடுங்க. நீங்க அவங்க போட்ட இப்ப இது பால் இல்லையா, டிலைட் பால் இல்லையா, அது 1 லட்சம் பேர் வாங்குறாங்க, அது பால் இல்லையாது, அது பால் தானே, அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க இல்லையா இல்லன்னு மறுத்து சொல்லுங்க, மறுத்து பேச சொல்லுங்க. இதை முதல்ல வந்து ஐபிஎஸ் தெரிஞ்சு சொல்லுங்க, அவரு தெரிஞ்சு சொல்லுங்க. அவர் பேர் என்ன சொன்னீங்க? அண்ணாமலை. மிஸ்டர் அண்ணாமலை, அவரு அண்ணாமலை அவர் பேரு, அவரு கேளுங்க, அவர் சொல்லுவார். அவரு ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி குறிப்பா ஆவின் மேலயோ இல்ல வந்து பால்வளத்துறை மேலயோ பிஜேபியினர் தாக்குதல் நடத்துறாங்க, இல்ல வந்து தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, நீங்க வந்து பல இடங்கள்ல சொல்லிருக்கீங்க. அப்போ அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார்? குஜராத்ல ஆள்றது பிஜேபி,
கர்நாடகத்தில் ஆள்றது பிஜேபி, அவங்களுடைய அரசு நிறுவனமா இருக்கக்கூடிய அந்த துறையை வலுப்படுத்தணும், நம்ம துறையை டிகிரேட் பண்ணுன்றதுக்காண்டி அவங்க எடுக்கிற மறைமுகமான தாக்குதல் தான் இருக்கு. புழு இருந்தது, பூச்சி இருந்தது, பள்ளி இருந்தது, 70 ml கம்மியா இருந்தது. நம்ம சத்து மாவு வந்து நாங்க தயாரிக்க சத்து மாவை தயாரிக்கும் சொல்லி தேவையில்லாம 4 மணியும் பொழுது மேல ஆவின் மேல தவறான குற்றச்சாட்டுகளை உண்மைக்கு புறம்பான ஒரு உண்மைக்கு புறம்பாக அவங்க சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தன் மாநில தன் கட்சி ஆளு இந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த பால்வளத்தை வளர்ப்பதற்காகவும் செய்கின்ற நயவஞ்சகத்தனம் தான் இது. அப்படி தவறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இல்ல களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னா துறை ரீதியான நடவடிக்கையோ இல்ல அரசு வந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்குமா சார்? இதெல்லாம் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க சார், மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியும், நுகர்வோர் ஒரு கத்தல் பேருக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த விதமான ஏழை எளிய மக்கள் நடத்துற மக்கள் எல்லாம் பயன்படுத்த கூட கூட மாண்பு தமிழக முதல்வர் என்ன அறிவிச்சாங்களோ 3 ரூபா குறைச்சாங்களோ அதுல இருந்து நாங்க ஏறல. இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் என்ன ரேட்டு பாத்தீங்கன்னா பாருங்க, மற்ற ரேட்ல மற்ற மாநிலம் இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா காட்டுத்தரமான ரேட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வித்தியாசம் பாத்தீங்கன்னா 51 ரூபா எங்க 40 ரூபாய் 70 ரூபாய் எங்க நம்ம வந்து 48 ரூபா நம்ம இருந்து இப்ப 12 ரூபா கூட்டிருக்கோம், 60 ரூபாய் எங்க மொத்தமா அவங்க வந்து பண்றது கமர்ஷியல் அதை விட்டுட்டாங்க. அதை சொல்லாம அந்த ஆவிலே சிச்சு வந்துருக்காங்க, ஏன்னா அவங்களுடைய ஊடுகோளா இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாநில பால்வளத்துறை வளர்க்கணும், பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தை பால்வளத்தை வளர்க்கணும், கர்நாடகா வளர்க்கணும், இதுல குஜராத்ல வளர்க்கணுன்றது மறைமுகமான ஆவிமல கொடுக்கப்படுகிற தாக்குதல் தான் இது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய ஏஜென்டாவே இருக்காரு பால்வளத்துல, பால்வளத்துல அந்த இந்த பால்வளத்துல இந்த மாநில பிஜேபி இருக்கக்கூடிய நபரா சொல்றீங்க? பிஜேபி இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் வந்து அவர் வந்து அதுல பால்வளத்துல இருக்கிற ஏஜென்சியா இருக்காரு. அவரு பின்பணமா இருந்துட்டு அவங்க என்ன வந்து ஊதுகோல இருந்துட்டு இருக்காங்க. நேரம் வரும்போது இது கூட வெளிப்படையா அவங்க பேரையும் சொல்லுவோம், அவங்க அவங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் கூட சொல்லுவோம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you.